கொரோனாவை கண்டு தனித்திரு விழித்திரு ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சால்டர் பண்ணுவோம் தெரியுமா. நம்ம சால்டர் பண்ணும்போது லெட்டை யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக. லெட்டை யூஸ் பண்ணும்போது பயங்கரமாக ஸ்மோக் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள ஃப்ளக்ஸ் வந்து உருகி பயங்கரமாக இப்படி ஸ்மோக் வரும். எனக்கு இந்த ஸ்மோக் வந்து லைட்டாக அலர்ஜிட்டிக் மாதிரி வரும். எத்தனை பேருக்கு இப்படி அலர்ஜிட்டிக்னு தெரியல. இது வந்து எனக்கு வந்து பர்சனலாக அலர்ஜிட்டிக். எதாவது ஸ்மோக் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆ, தெரியுது இல்லையா. இந்த ஸ்மோக் வந்து எனக்கு அலர்ஜிட்டிக். சாரி கைஸ், எனக்கு சொன்னேன்ல அலர்ஜிட்டிக். இந்த ஸ்மோக்கை நம்ம ரெடியூஸ் பண்ணதுக்கு ஒரு சிபியூ ஃபேன் வச்சு ஒரு ஃபில்டர் மாதிரி பண்ண போகிறோம். அந்த ஃபில்டர் பண்ணதுக்கு நான் இந்த தடவை என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூலிங் ஃபேன். இதுடா தெரியுதா, இது வந்து ஒரு கூலிங் ஃபேன். ஒரு சிபியூலேருந்து எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மெட்டல் பார்ட்டை எடுத்துடலாம். இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. அதுக்கு பதிலாக நம்ம இப்படி ஒரு கார்ட்போர்டில் இதே அப்ராக்சிமேட்டாக இதே மாதிரி எடுத்த ஒரு கார்ட்போர்டில் செஞ்ச இது அவுட்டர் ஃப்ரேம் தான் எடுத்திருக்கேன். எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். பட் இதில் சர்க்கிள் இருக்கும், இதில் ஸ்குவேர் இருக்கும். இதுதான் இப்போ இதை தூரம் தள்ளி வச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம இதில் ஒட்டிட்டு வந்துடலாம். இந்த பேசிக் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எக்ஸாக்டாக பொருத்தின பிறகு இதுலேருந்து இப்படி ஒரு எக்ஸாஸ்ட் ஒரு பைப் மாதிரி கார்ட்போர்ட்லேயே செய்ய போகிறேன். பைப் மாதிரி வச்சு இந்த இடத்துல வச்சுட்டு இதில் வந்து நான் வந்து நம்ம ஒரு ஃபில்டர் மாதிரி, இது வந்து எக்ஸோ, நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு எடுப்போம் தெரியுமா, அது வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறது, ஏர் ஃபில்டர் பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய ஹோல்ஸாக இருக்குது. இது வந்து இந்த ஸ்மோக்கை வந்து ஃபில்டர் பண்ணதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் எந்த ஃபில்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம்னா இது வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் துணியோ ஏதாவது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். இதை என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்படி வச்சோன்னா அந்த ஸ்மோக் வந்து இதிலோடி அப்சர்வ் சரிங்களா, இதோடய அப்சர்வ் பண்ணப்பட்டு இதிலோடி வெளியே வரும். வெளியே வரும்போது இதை ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்புகிற மாதிரி பண்ண போகிறேன். அதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இப்படி ஒட்டிட்டு வந்துடுவேன். ஓகே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒட்டிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெர்ஃபெக்டாக ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஃப்ளக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபெபிக்யூக்கியோடைய அடுத்த மாடல்னு சொல்லலாம் ஃப்ளக்ஸு. இது வந்து பெர்ஃபெக்டாக உள்ளே வந்து ஃபேன் வந்து பெர்ஃபெக்டாக சுற்றணும் சரிங்களா. ஃப்ரீயாக ஃபேன் வந்து மூவ் ஆகணும். அதை மாதிரி பெர்ஃபெக்டாக ஒட்டிகிட்டு வந்துட்டேன். ஓகேயா, இப்போ வந்து நான் எதுக்கண்டி அந்த மெட்டலை உரு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கார்ட்போர்டில் வந்து ஃப்ளக்ஸ் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகும். அதனால தான் நான் மெட்டல் எடுத்துருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ், இங்கே வந்து 3 சென்டிமீட்டரும் இங்கே வந்து 1.5 சென்டிமீட்டரும். இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் சரிதா. இந்த மாதிரி சின்ன ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஸ்ட்ரைட் அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு வந்துடலாம். இதை சுற்றி இந்த ஸ்குவேரை சுற்றி இங்கே ஒரு பீஸ், இங்கே ஒரு பீஸ், மொத்தம் 4 பீஸ் சுற்றி ஒட்டிகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெர்ஃபெக்டாக ஒட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பெர்ஃபெக்டாக ஒட்டிகிட்டு வந்துருக்கேன் பார்த்தீங்களா. நான் காண வந்து பெர்ஃபெக்டாக ஒட்டிகிட்டு வந்துருக்கேன். இனி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் நம்ம வந்து சால்டரிங் பண்ணும்போது இப்படி தானே ஆக்சுவலாக இப்படி தான் நிற்கும். இது வந்து நம்ம சால்டரிங் பண்ணும்போது இப்படி சால்டரிங் பண்ணலாம். இங்கே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம சால்டரிங் பண்ணும்போது, அப்போ சால்டரிங் பண்ணது வர ஸ்மோக்கை இப்படி அப்சர்வ் பண்ணி இப்படி அவுட்லெட்டாக வெளியே வரும். நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம். இனி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி பண்ணணும். அதுக்கு பேஸ் போடுறதுக்கு நான் வந்து ஒரு டிசைனாக கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வித்தியாசமாக இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு இது வந்து இப்படி வச்சோம்னா பெர்ஃபெக்டாக இந்த ட்ரையாங்கிள் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி நிற்கும். நான் இப்படி வந்து க்ளூ பண்ணி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். இந்த மாதிரி சரிதா, பெர்ஃபெக்டாக இந்த மாதிரி கட்டாக லைன் ஆகி இந்த மாதிரி க்ளூ பண்ணி எடுத்துகிட்டு வரப்போகிறேன் சரிதா. இந்த மாதிரி ஓகேவா, இந்த மாதிரி நான் க்ளூ பண்ணி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். க்ளூ பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்க காணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ்மெண்ட்டை சீல் பண்ணி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. தெரியுதா, க்ளூ பண்ணி நிற்க வச்சோன்னா சூப்பராக நிற்கிது. ஓகே, நம்ம இனி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பீஸ் கார்ட்போர்டு எடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 சென்டிமீட்டர்,
இதில் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒட்டணும், தெரியுதா? இந்த மாதிரி இதை க்ளூ பண்ணணும், இந்த மாதிரி ஒன்று. அதே மாதிரி ரெண்டு பீஸ் வச்சுருங்க பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒரு பீஸ் வந்து இங்கே வந்து 1 சென்டிமீட்டரு, இங்கே வந்து 3 சென்டிமீட்டர், இங்கே வந்து 4 சென்டிமீட்டரு. ஒரு அதே மாதிரி இதே பீஸ் மாதிரி இன்னொன்று, இதை ரெண்டத்தையும் இப்படி க்ளூ பண்ணணும். இதுக்கு மேலே கவரிங் மாதிரி இப்படி ஒட்டணும். நான் வந்து காணிக்கிறேன், ஃபஸ்ட் இந்த ரெண்டத்தையும் இப்படி ஒட்டிட்டு வந்துடலாம். ஒட்டிட்டு காணிக்கிறேன் பாருங்க, எப்படின்னா ஃபஸ்ட்டு இதை இப்படி வச்சு க்ளூ பண்ணுங்கள், இங்கே வந்து க்ளூ பண்ணிடுங்க, அப்புறம் இங்கேயும் க்ளூ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை இப்படி பிளேஸ் பண்ணி இங்கெல்லாம் க்ளூ பண்ணிட்டு வந்துடலாம். பர்ஃபெக்டாக நான் முடிச்சுட்டு காணிக்கிறேன் பாருங்கள். ஓகே கைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கேயும் கீழே வந்து ஒட்டியிருக்கேன். இந்த சைடு வந்து இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு சைட்லேயும் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த இடத்த வந்து ஒட்டியிருக்கேன், இந்த கார்ட்போர்டு பீஸ் வந்து ஒட்டியிருக்கேன். பட் இந்த சைடில் வந்து நான் ஒட்டலை என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாடிஃபை மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நம்ம எக்ஸோ காமிச்ச மாதிரி எனக்காக நான் உங்கள்கிட்ட பாருங்க கைஸ், நான் வந்து இந்த மாதிரி இருந்த அந்த கார்ட்போர்டு வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இந்த மாதிரி இருந்த கார்ட்போர்டு வந்து நடுவில் கட் பண்ணி இப்படி மாற்றிருக்கேன் பார்த்தீங்களா, இதை ஒத்தை சீல் பண்ணுற மாதிரி உள்ளத்தை சீல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸோ பார் காமிச்சு தெரியுமா, இந்த எக்ஸோ பார்லேருந்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்க உள்ள பர்ஃபெக்டாக மாட்டிடணும். எனக்கு காணிக்கிற மாதிரிங்க நம்மளுடைய எக்ஸாஸ்ட் வந்து இதுவரைக்கும் வரும், இருக்க வெளியே இந்த சைடில் தெரியுதா? எக்ஸாஸ்ட் வந் எக்ஸாஸ்ட் வந்த பிறகு பாருங்க தெரியுதா, தெரியுதா? இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் வந்த பிறகு அது கூட அலைன் ஆகி வரணும், தெரியுதா? அலைன் ஆகிருக்கு பாருங்க, அலைன் ஆகி ஃபிங்கரை பாருங்க, அலைன் ஆகி பெர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சிட்ருங்க வைங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி க்ளூ பண்ணிவிட்டு இதையும் இந்த மாதிரி இந்த மாதிரி வைக்காதீங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் மாதிரி வரும். ஓகேவா? நான் வந்து இந்த மாதிரி இதையும் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் ஃபஸ்ட்டு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, நான் வந்து இந்த வந்து க்ளூ பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த எக்ஸோ பார் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஓகே கரெக்டாக வச்சுருக்கேன். அது இது இந்த ஃபேன்லேருந்து ரொட்டேட் ஆகி வர அலைன் ஆகி இதில் வச்சுருக்கேன். நான் இதில் ஒரு கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் சொல்லியிருப்பேன், அது இந்த ஃபேன் நீங்கள் சிபியூ ஃபேன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் அந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த மெஷர்மெண்ட்ஸ் அந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வேறு சிபியூ ஃபேன் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் தான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காமிச்சிப்பேன் இல்லையா, இது வந்து இப்படி இருக்கும் கரெக்டாக இந்த மாதிரி நான் காமிச்சிருந்தேன். எக்ஸாஸ்ட் இப்படி வேண்டாம், நம்ம வந்து இதை இங்கே எக்ஸாஸ்ட் அடைச்சிட்டு இங்கே வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கலாம், ஏதா இந்த மாதிரி அடைச்சிடலாம். நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஃபில்டர் மாதிரி தான் வச்சுருக்கேன், ஏன்னா இந்த ஃபேனுடைய பவர் அவ்வளோ தான் இருக்கும், இந்த அளவு தான் வந்து இந்த அளவு ஃபில்டரிங் தான் அதால் பம்ப் பண்ணி அதை அந்த காற்றை வந்து பம்ப் பண்ணி வெளியே தள்ள முடியும், அதாவது இந்த ஸ்மோக்கை வந்து அவ்வளோதான் பம்ப் பண்ணி வெளியே தள்ள முடியும். இந்த ஃபில்டர் வந்து நான் ஓரளவு ஸ்மோக் தான், அதாவது நம்ம சால்டர் பண்ணும்போது ஸ்மோக்கை ரெடியூஸ் பண்ண மாதிரி தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது சால்டர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மோக் வருது அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஓரளவு ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நம்ம வந்து இதை எப்படி இந்த மாதிரி க்ளூ பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் மாதிரி போடலாம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக நான் ஒட்டிட்டு வந்துட்டேன், தெரியுதா? இது வழியாக இந்த ஸ்மோக் வந்து எடுக்கப்படும், இந்த வழியாக ஸ்மோக் வந்து எடுக்கப்பட்டு இது வழியாக ஃபில்டர் இங்கே வந்து ஃபில்டர் இருக்குது, இந்த வழியாக ஃபில்டர் ஆகி இது வழியாக எக்ஸாஸ்ட் மாதிரி வரும். இந்த எக்ஸாஸ்ட் வர இடத்துல நம்ம வந்து ஒரு சின்ன பைப் மாதிரி ஏதாவது செட்டப் பண்ணி நம்ம வீட்டுடைய வெளி பக்கத்தில் இப்போ ஜன்னல் இருக்குன்னா ஜன்னலுக்கு சைடில் வந்து நம்ம சால்டர் பண்ணுறோம்னா வெளியே ஜன்னல் வழியாக அந்த பைப்பை விடலாம். அப்போ வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் ஸ்மோக் அதிகமாக வந்துன்னா ஜன்னல் வழியாக வெளியே போயிடும். நான் வந்து வீட்டுக்கு உள்ளே இருக்கிறதுனால நான் வந்து இதில் வந்து ஒரு சின்ன கட் பண்ணி சிம்பிளாக விட போகிறேன், ஒரு பைப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பைப் வேணும்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அதை கட் பண்ணிடலாம்.
கட் பண்ணலாமா உங்களை. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸோ பார் இங்கே இருக்குது, நான் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிவிட்டேன், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபில்டர் ஆகி தான் வரும். நான் வந்து வேணும்னா கொஞ்சம் எனக்கு இது கரெக்டாக இருக்கும் சைஸ் வந்து எக்ஸாஸ்ட்டுக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குல்ல இதை வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஒயர் கூட ஆட் பண்ணி, இந்த இடத்துல கொஞ்சம் கூட ஒயர் ஆட் பண்ணி ஒரு சின்ன பின் மாதிரி பண்ணணும். நான் அதை ஒயர் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயர் எடுத்துருக்கேன். இதில் கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிடுது. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வச்சு நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பின் எடுத்துருக்கீங்க தெரியுதா, இது வந்து மெயில் பின். எனக்கு என்னென்னா இது வந்து ஒரு பவர் சப்ளை. எனக்கு இந்த இங்கே ஒரு ரெண்டு பின் இருக்குது, நான் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஓகே தெரியாது எனக்கு, பார்த்தீங்களா இது வந்து ஒரு ரெண்டு பின்னு, இதை வந்து நான் எப்படி பொறுத்துவேன். ஓகேவா, இந்த மாதிரி ரெண்டு நம்ம பின் இருக்குது. இதில் வந்து எனக்கு 5 வால்ட் வரும், இதில் வந்து 12 வால்ட் வரும். ரெண்டுமே எமர்ஜென்சியில் உள்ள ஒரு பவர் சப்ளை. நான் ஒரு சின்ன பவர் பேங்க் மாதிரி என்ன சொல்கிற ஒரு பவர் சப்ளை மாதிரி நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால தான் இதில் இங்கே வந்து இருக்குது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு பேட்டரி பேக்லேயோ இல்லாட்டி ஒரு எமர்ஜென்சிலேயோ நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி பின் சப்போர்ட் ஆகுமோ, இந்த கனெக்டிங் எலக்ட்ரிசிட்டி எதுலேருந்து எடுப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 12 வால்ட் ஃபேனு, அதனால தான் நான் இதுலேருந்து எடுக்கிறேன். நான் வந்து இனி இந்த ரெண்டு ஒயரையும் கனெக்ட் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சால்டர் பண்ணிட்டேன். இந்த ஃபேனில் உள்ள மதர் போர்டில் உள்ள ஒயரைங்க நான் யூஸ் பண்ணலை, அதை வந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கேன். என்ன இருக்குது அதுக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணியிருக்க காண்ச ஒயரையே இந்த மதர் போர்டு வெளியே தெரிஞ்சதுனால நான் அது சால்டர் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபேன் எப்படி இருக்குதோ அதுக்கு மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மைனஸ் ப்ளஸ். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா ஓடுது, ரன் ஆகுது. தெரியுதான் தெரியலையே, அப்படியே பாருங்கள் கேமரா. ஏன்னா இது வந்து ரிமூவ் பண்ணி நினைக்கிறேன். பார்த்தீங்களா அது வந்து ரன் ஆகுது. இப்போ கனெக்ட் பண்ண ரன் ஆகுது. உங்களை ஜூம் பண்ணி கணக்கிறேன். ஓகே, இதில் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா ரன் ஆகுது. இப்போ எடுத்துட்டேன். ஓகே, இதை வந்து நம்ம இப்போ சால்டரிங் இது கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் செட்டப்பில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் வந்து இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் தெரியல, அதனால ஒரு சின்ன புக் மாதிரி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்தளவு சால்டரிங்கில் அயரன் எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்கள் முன்னாடி சால்டர் பண்ணுறேன், தெரியுதா ஸ்மோக் தெரியுதுல்ல. இப்போ வந்து நான் இதில் சால்டர் பண்ணி கணிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கத்தில் வச்சு நம்ம இப்படி தான் சால்டர் பண்ணுவோம். சால்டர் பண்ணும்போது பாருங்கள் அது வந்து அப்சர்வ் பண்ணுது பார்த்தீங்களா. இப்படி சால்டர் பண்ணும்போது எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பின் பக்கம் கணிக்கிற பாருங்கள், அந்த ஸ்மோக் வெளியே வருதான் பாருங்கள். ஸ்மோக் வெளியே வரல. நான் வந்து இதை ஃபுல்லத்தையும் மெல்ட் பண்ணி கணிக்கிறேன். பின்னாடி இருந்து ஸ்மோக் வருதான் பாருங்கள். கை சுற்றுற மாதிரி இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளியே எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா வெளியோடி காத்தடிக்கிறது தெரியும், இது வெளியே காத்தடிக்கிறது தெரியுதா. ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் ஓரளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். உண்மையிலே சூப்பர் ஒர்த்தான ப்ராஜெக்ட்டு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை தட்டிடுங்க கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை தட்டிடுங்க. சி யூ ஃப்ரம் ஆல் அரவுண்ட். டாட்டா.